ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் மரியப்பன் ஐயா இப்போ நம்ம இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து ஐந்து நிமிடத்தில் ஆன்மன் ஞானம் ஃபைவ் மினிட்ஸ் டூ என்லர்டெயின்மெண்ட் சும்மா இரு தொடர் நாணற்ற தியானம் ஜஸ்ட் பி சீரீஸ் ஐ அம் லெஸ் மெடிடேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிற பாகம் வந்து பதினெட்டுங்க ஐயா ஐயா இந்த பாகத்தில் வந்து நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள்ங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க நாம் வந்து நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் வந்து எங்க வந்து நிர்ணயிச்சு அந்த குணாதிசயங்கள்னு சொல்லப்படுற ஒரு ஒரு தனி மனிதன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அப்புறம் கேரக்டர் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி குணாதிசயங்கள் அதுலெல்லாம் அவர் வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பார் அதெல்லாம் எங்க உலவுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா மையமான ஆன்மாவுக்கு மிக அருகில் இருக்கிற புத்தியினால் வந்து புத்தியை சூழ்ந்து உலவிக்கொண்டே இருக்கின்றது எது இந்த குணாதிசயங்கள் ஒருவருடைய குணாதிசயங்கள் அதுல முக்கியமா வந்து என்ன என்ன பண்ணும்னா தன்னுடைய புத்தி கூர்மையை தானே மெச்சிக்கொள்வது எப்படி முச்சம் பார்த்தியா நான் அப்படின்னு தனியா ஒரு மகிழ்ச்சி வந்து சந்தோஷம் வந்து பிறக்கும் ஒரு செயல் உலக பார்வையில் மற்றவர்கள் பார்வையில் குடும்ப பார்வையில் உறவுகள் பார்வையில் நீங்கள் வந்து நல்லா பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொல்லட்டும் இல்லாட்டி அவங்க சொல்லாமல் போகட்டும் உங்களுக்குள்ளே வந்து அவங்க சொல்லி உள்ள ஏறுதோ இல்லாட்டி உங்களுக்காகவே கம்பேரிட்டிவாக உங்களுடைய குணாதிசயங்கள்லே அப்பா லாஸ்ட் டைம் மாட்டி நயந்த தடவை சூப்பராக முடித்தேன் இப்படியே அழகாக அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு புத்தி கூர்மைக்கு அறிவு கூர்மைக்கு வயாம ஏதோ ஒரு மார்க் கொடுத்து உங்களை உங்களுடைய அகந்தியை வந்து தடிக்க வைக்கிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியல ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் தனி புத்தியே இல்லப்பா தனி குணாதிசயங்களே இல்லைப்பா ஆன்ம பொருள்ன்றது வந்து சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அது பியூர் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து தோற்றம் கிடையாது குணம் குறி கிடையாது கேரக்டருக்கெல்லாம் கடந்தது முக்குணமயமானது குணமயமானது தோற்றத்துக்கு வந்து உள்ள இந்த பிரபஞ்சம் அப்படின்றாங்க அப்படி எல்லாத்தையும் கடந்த அந்த பொருள் வந்து ரொம்ப அல்ப விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக இந்த உலகத்துல பெரிய பெரிய பட்டங்கள் இதெல்லாம் கிடைச்சா கூட பெரிய பெரிய ஹானர்ஸ் ஆஸ்கார் அவார்டே கிடைக்கட்டும் நோபல் பிரைஸே கிடைக்கட்டும் இப்படி கிடைக்கிற அத்தனை பெருமைகள் கூட ஆழ்ந்த பிறக்கத்தில் இல்லை அதை அடைபவனும் இல்லை அந்த பெருமைகள் கொண்ட அந்த உலகமும் இல்லை எல்லாம் காணல் நீரா போகுது போகுதுன்றதுனால இத பண்ணல நம்ம நம்மளோ நம்ம கிட்ட இந்த உண்மைகள் வந்து உரைக்கப்படாமல் பார்க்கப்படாமல் எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் நம்மளை வந்து பாத்தி கட்டி புத்திகளை ஏற்படுற அருமை பெருமைகள்னால என்னை பாத்தியா என் பெருமையை பாத்தியான்னு ஓயாவது அந்த பெருமையினால நாம் ஒதுங்கி கொண்டே இருக்கின்றோம் இந்த ஒதுங்குதல் வந்து பர்மனண்டா வந்து எவர் லாஸ்டிங்காக வந்து பிறப்பெடுக்குது அதனால தான் என்ன ஒரு சந்தோஷமும் பெருமையோ உங்களை உலகம் புகழதோ இல்லாட்டி குடும்ப உறவுகள் புகழதோ யார் புகழறாங்களோ உங்கள் புத்தி கூர்மைக்கும் அறிவு கூர்மைக்கும் உங்கள் மேதாவித்தனத்துக்கும் இதெல்லாம் உள்ளே ஏறி அகந்தையை தடிக்க விடாமல் இருக்கிறதுக்கு அது உற்பத்தி அந்த பாவம் உற்பத்தி ஆகும் பொழுதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிஜமாவே ஒருத்தர் எதிர்க்க உங்களை புகழ் 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 உரைத்து புகழ்ச்சி பண்ணி உங்கள் ஈகோவை ஃபிளாட்டன் பண்ணுவார் இல் ப்ளோட்டிட்ட அதை பெருசாக்குவார் அது வந்து உங்களுக்கு உரைக்கக்கூடாது கூடாது அருமை பெருமையும் உரைக்கக்கூடாது கூடாது சிறுமைகளும் கேவலத்தன்மையும் அவ அவமதிக்கும் தன்மைகளும் எதுவுமே இல்லைப்பா இங்கே அது உடல் சம்பந்தப்பட்டது ஜடப்பொருள் சம்பந்தப்பட்டது உணர்ச்சிகள் எல்லாம் ஜடப்பொருள் சம்பந்தப்பட்டது எண்ணங்கள் எல்லாம் ஜடாசைவுகள் அப்புறம் பாவங்கள் எல்லாம் ஜடாசைவுகள் இங்க மெய்யான உயிர் பொருள் ஆழ்ந்த தான் இருக்குது அதுதான் ஞானப் பொருள் அதுதான் ஆன்மா அதை நோக்கி நம்ம பய பயணிக்கும் போது அன்பயஸ்டா பாரபட்சமற்ற இந்த பார்வை வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் உங்க புத்திக்கு ஏற்படுற அருமை பெருமைகள் கீர்த்திகள் புகழுரைகள் அத்தனையும் கூர்மையாக நோக்குங்கள் அந்த மாதிரி ஒருவன் இல்லை அந்த மாதிரி சாமர்த்தியமே இல்லை சொல்லட்டும் இந்த உலகத்தில் அது இருக்க விழிப்பு நிலை கூத்து இது அவ்வளோதான் அந்த அளவுக்கு இதை வந்து உரித்து விட்டு நாம் நம் சொரூபமாக இருப்பதற்குத்தான் நம்ம இந்த நானற்ற தியானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உங்களுடைய பதினெட்டாவது நாணற்ற தியானம் இதை அடிக்கடி பண்ணுங்க நல்ல உரன் கூட்டம் നല്ലത്